ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்னோடய ஃபேவரட் ஸ்வீட், மோஸ்ட்லி வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். யாராச்சும் வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது இதை தான் நான் தேடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இன்றைக்கி வீட்டில் ட்ரை பண்ணுவோம், நான் இருக்க ஏரியாவில் இது கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஆனால் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப அமேசிங்காக வந்துச்சு. நீங்களும் தீபாவளிக்கு உங்களோட ஃபேவரட் பர்சனுக்கு சர்ப்ரைஸ் கொடுங்க. நான் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு இன்றைக்கி சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். அதுக்கு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம பண்ணிடலாம். வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி 2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 2 லிட்டர் பால்னால் 8 கிளாஸ் வரும். அதுக்கு ஒரு 1 கப் சுகர் இருந்தால் போதும், ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் டைம் வந்து கொஞ்சம் எடுக்கும். ஈஸி, ரொம்ப ஈஸி தான். நம்ம இது பண்ணுற கேப்பில் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரீயாகவே பண்ணலாம். பாலை வந்து ஃபஸ்ட்டு தண்ணி கலக்காமல் பெரிய பாத்திரத்தில் வச்சுக்கலாம். நம்ம வந்து அகலமான பாத்திரத்தில் வச்சா சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகிடும். எவாப்ரேட் ஆகிட்டு சீக்கிரம் முடிஞ்சிரும். என்கிட்ட வந்து இல்லை, இந்த பாத்திரம் தான் இருந்துச்சு. நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் அடி பிடிக்காமல் பார்த்துட்டா போக போக வந்து நல்லாயிருக்கும். திக்காக இருக்கிறது ரொம்ப முக்கியம். பால் வச்சாச்சு. வச்சுட்டு இப்போ நம்ம தீபாவளிக்கு வந்து நிறைய ட்ரை பண்ணுவோம். நாளாக இது வரைக்குமே மேரேஜ் ஆகி ஒரு ஸ்வீட்டுமே தீபாவளிக்குன்னு நான் பண்ணதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் பண்ணேன், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. பாருங்கள், இப்போ வந்து இந்த பால் வந்து பாதியாயிருச்சு, ஆஃப் இதில் வந்துருச்சு. நல்லா திக்னஸாக இருக்குது பாருங்கள். இந்த ஆடையெல்லாம் சைடில் இருக்கிறத நம்ம எடுத்து எடுத்து விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இல்லைன்னா கருகி அது ஒரு மாதிரி ஆகிடும். அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த ஆடை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே அதிலே நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். பாருங்கள் இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போயும் வந்து வாசம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. பாலை வந்து நல்லா கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். நம்ம வந்து பிளெயினான பாத்திரம் எடுக்கும்போது வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏதாச்சும் டிசைனு ஏதாச்சும் இந்த அங்கங்கே கட்டு வந்த மாதிரி பாத்திரம்னா வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த பாத்திரம் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாஷ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து ஏலக்காய் வந்து தட்டி போட்டுக்கிறேன். உங்ககிட்ட பவுடர் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். ஒரு 1 வீக் வரைக்குமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சுகர் வந்து நான் இந்த கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ண அப்புறம் கொஞ்சம் திரும்ப தண்ணி விடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த சுகரில் மெல்ட் ஆகிட்டு அது ஒரு மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். திரும்ப நம்ம கலரிட்டே இருக்கும் போது அது திக்னஸ் வந்துடும். என்னடா திரும்ப தண்ணி ஆயிடுச்சுன்னு நினைக்க வேணாம். இப்போ வந்து நான் வினிகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். வினிகர் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அந்த குருண குருணியாக வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்வீட் சாப்பிடும் போது ப்ளெயினாக இருக்காது, குருண குருணியாக வரும். உங்ககிட்ட லெமன் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். கலர் இருக்கும்போதே அந்த குருணையெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நல்லா தெறிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நெய் வந்து ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. எதுக்குன்னா நம்ம சாப்பிடும் போது ஒரு ஜூசினஸ்ஸாக நல்லாயிருக்கும். உள்ளே வந்து ஓப்பன் பண்ணி சாப்பிடும் போது ட்ரையாக இல்லாமல் நல்லாயிருக்கும். நம்மளா இப்போது இது இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணணுமான்னு கேட்பீங்க. இப்போ வந்து நம்ம வெளியில் டக்குன்னு வாங்கி சாப்பிட்றதுக்கும் நம்ம பண்ணி சாப்பிட்றதுக்கும் நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எப்பயாச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணலாம், தப்பு இல்லை. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இந்த பாத்திரத்தில் வந்து நல்லா நெய் அப்ளை பண்ணிக்கலாம், ஒட்டாமல் வரும். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்வீட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக மூடி போட்டு மூடிட்டு ஒரு 4-5 ஹவர்ஸ் நல்லா ஒரு ஸ்வெட்டர் துணி, நம்ம கிட்ஸோட ஸ்வெட்டர் துணி இருந்தாலும் பரவாயில்ல, அதில் ரேப் பண்ணி விட்டுட்டோன்னா எதுக்காக இப்படி பண்ணுறோன்னா நல்லா கலர் கொடுக்கும். ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் வரும் பார்த்திங்களா அந்த ஸ்வீட், அந்த கலர் வர்றதுக்கு தான். நான் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓரமாக வச்சுட்டேன். வச்சுட்டு நான் நைட்டு ஃபுல்லாகவே விட்டுட்டேன். லேட் ஆகிடுச்சு பண்ணுறதுக்கே. மார்னிங் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, நெய்யெல்லாம் ஓரத்தில் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ வந்து நான் பொறுமையாக இந்த சைட்ஸில் வந்து கத்தி வச்சு இது பண்ணி கேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பொறுமையாக கட் பண்ணணும். எனக்கு வந்து கிட்ஸ் வந்து ரொம்ப ஆர்வமாகிட்டாங்க.
கொஞ்சம் இதுவாயிருச்சு. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து அந்த நிலா ஷேப்பில் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. டெஸ்ட் பண்ணி பண்ணி தான் நான் பார்த்துட்டேன் கட் பண்ணும் போதே. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் அவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டேன். அப்படியே நீங்கள் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஒரு பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். உங்ககிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ கார்னிஷ் பண்ணிக்கலாம். என்கிட்ட கிரேப்ஸ் தான் இருந்துச்சு. நீங்கள் பிஸ்தாஷூஸ் அப்புறம் பாதாம் எது வேணால் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு என்கரேஜாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching, friends. Bye. Take care.